மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்புகளுக்கான கியூட் எனப்படும் நுழைவுத் தேர்வின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் ட்விட்டரில் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று மாலை 4 மணிக்கு வெளியாகும் என கூறியுள்ளார். மாணவர்கள் q.nta.nic.in அல்லது nta.ac.in என்ற இணையதள முகவரியில் தேர்வு முடிவுகளை பார்க்கலாம் என்றும் கூறியுள்ளார். சிஷெல்ஸ் நாட்டில் ஆண்டுதோறும் நடைபெறும் ராணுவ பயிற்சியில் பங்கேற்க அந்நாட்டு தலைநகர் விக்டோரியாவுக்கு கடந்த 24ஆம் தேதி INS சுனைனா சென்றுள்ளது. சிஷெல்ஸ் குடியரசு இந்திய பெருங்கடலில் 115 தீவுகளை கொண்ட தீவுக்கூட்டமாகும். இங்கு ஒருங்கிணைந்த கடற்படைகளின் உஷார் நிலை குறித்த போர் பயிற்சி மற்றும் ஒத்திகை நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போர் ஒத்திகையில் முதன்முறையாக இந்திய போர்க்கப்பல் பங்கேற்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் அமெரிக்கா, இத்தாலி, ஆஸ்திரேலியா, கனடாவின் பிரதிநிதிகளும் இங்கிலாந்து, ஸ்பெயின், இந்திய போர்க்கப்பல்களும் பங்கேற்கின்றன. காய்ச்சல் குறைந்து வருவதை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு வாரத்திற்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த காய்ச்சலுக்கு குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். கடந்த 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மூடப்பட்டிருந்த பள்ளிகள் இன்று முதல் வழக்கம்போல் திறக்கப்பட்டன. காய்ச்சல் குறைந்து வருவதாலும் இன்று முதல் காலாண்டு பருவத் தேர்வு தொடங்குவதாலும் பள்ளிகள் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 52 பயனாளிகளுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டது. பிஜேபி மற்றும் தாயகம் இண்டேன் கேஸ் ஏஜென்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய பிஜேபி தலைவர் பிரபாகரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர் பிஜேபி மாவட்ட தலைவர் அகோரம் 52 பயனாளிகளுக்கு எரிவாயு சிலிண்டர் மற்றும் கேஸ் அடுப்பு ஆகியவற்றை வழங்கினார். நாடு முழுவதும் இதுவரை 9 கோடிக்கும் அதிகமான எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் நாளை தொடங்க உள்ள பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்திலிருந்து 10 டன் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகள் திருப்பதிக்கு அனுப்பப்பட உள்ளன. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஒத்தக்குதிரை பகுதியில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பலர் 10 டன் செவ்வந்தி மலர்களை மாலைகளாக தொடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். பிரம்மோற்சவ விழாவின் போது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி அலங்காரத்திற்காக இந்த மாலைகள் செல்கின்றன.